ஸ்ரீ போகர் ஆரோக்கியாலய யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் டாக்டர் நர்மதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அனிமியா, ரத்த சோகை. ஸோ இந்த அனிமியா ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லேடிஸ்க்கு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தான் வந்து ஆர்பிசி சீக்கிரமாக குறைஞ்சு நமக்கு பாடியில் வந்து அயன் டெஃபிஷியன்சினால நமக்கு அனிமியா வருது. ஸோ ஃபஸ்ட்டு அனிமியா என்னென்ன காரணங்களால் வருதுன்னு பார்க்கலாம். அனிமியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் ஓவர் ப்ளீடிங் ஆகுது, உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகுது அப்படின்னாலும் உங்களுக்கு அனிமியா வரும். நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லேடிஸ்க்கு வந்து மெனோபாஸ் பீரியட் டைமில் வந்து நாளைக்கே வந்து 10 pads சேஞ்ச் பண்ற அளவுக்கு ஃப்ளோ அதிகமா இருக்கு. சில பேத்துக்கு இருக்கு, சில பேத்துக்கு இல்லாம இருக்கு. சோ அப்போ உங்களுக்கு அனிமியா வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம பாடியில அயன் கண்டென்ட், அயன் சத்துக்கள் ரொம்ப கம்மியாகும் போது நமக்கு வந்து அனிமியா வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னா, லைக் இந்த மாதிரி கேன்சர் இருக்கு அப்படின்னா அதனால கூட உங்களுக்கு அனிமியா வர சான்சஸ் இருக்கு. வேற ஒரு டிசீஸ்னால நமக்கு வந்து பாடியில பிளட் கம்மியாகி அனிமியா வரும். சோ அனிமியாக்கு பாத்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனிமியாவும் இருக்கு. சோ இந்த மாதிரி ரத்த சோகை வந்தா நம்ம வந்து நமக்கு எப்படி என்னென்ன சிம்டம்ஸ் வரும், நம்ம எப்படி அதை வந்து வீட்டிலேருந்தே சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனிமிக்கா இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேத்துக்கு வந்து நம்ம அனிமிக்கா இருக்கோனே தெரியாம கூட நிறைய பேத்துக்கு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஹேர் ஃபால் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டில் நெயில்ஸ், நமக்கு நெயில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சு உடஞ்சு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஸ் வந்து ரொம்ப பேலாக இருக்கும், உங்களோட ஸ்கின்னுமே வந்து சில நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளுத்து போன மாதிரி ஆயிரும். சில பேர் நினைப்பாங்க நம்ம ரொம்ப வெள்ளையாயிட்டோம், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி வெள்ளை அடிச்ச மாதிரி வெளுத்து போன மாதிரி நம்மளோட ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் டயர்டாக இருப்பாங்க, எப்பவுமே போய் படுத்துக்கலானே இருக்கும், வேலை செய்யவே தோணாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கூட ஒரு மாதிரி தலை சுற்றும், கிடினஸ் ஆகும், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு பிளட் பாடியில் குறையும் போது நமக்கு ஏற்படும். ஸோ அப்போ அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா, உங்களுக்கு அனிமிக்கா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் அனிமிக்கா இருக்கீங்க அப்படின்னா அது எப்படி வீட்டிலேருந்தே கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம அனிமியா சரி பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா டயட் தான். உங்களோட டயட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நியூட்ரிஷன் அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி கிடைக்கும். பட் நம்ம நியூட்ரிஷன் மட்டுமே எடுத்து நம்ம டேப்லெட் இல்லாமல் போறன்றப்போ கொஞ்சம் லாங் பீரியட் தேவைப்படும். பட் ஆனால் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் அனிமியாலேருந்து உங்களோட டயட்லேருந்தே உங்களால் வெளிவர முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அயன் கண்டென்ட்டான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, நட்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ நட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக எடுத்துக்க வேண்டியது, நீங்கள் எல்லா நட்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட மெயினாக வந்து டெய்லி கம்பல்சரியாக ஒரு 20-25 பிளாக் ட்ரை கிரேப்ஸ் நைட்டே தண்ணியில் ஊற வச்சிடணும், காலையில் எழுந்திரிச்சு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3-4 ஃபிக்கு, ட்ரை ஃபிக்கு நீங்கள் எடுத்துக்கங்க, ஒரு 4-5 ஒரு 5 டேட்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ இது எல்லாமே காலையில் வெறுவயத்தில் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிங்காக காலையில் வந்து காஃபி டீ வந்து கம்பல்சரியாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு ஜூஸஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும். மெயினாக வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுக்க வேண்டிய ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ், ஆப்பிள், பீட்ரூட், கேரட், இது மூணும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஜூஸாக பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா வெறும் பீட்ரூட் ஜூஸ், இல்லைனா வெறும் கேரட் ஜூஸ், இல்லைனா கருவேப்பிலை ஜூஸ். கருவேப்பிலை ஜூஸும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். கருவேப்பிலை கூட கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சி அதையும் நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம். நாட்டுச்சக்கரையை வடிகட்டி நாட்டுச்சக்கரை போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஜூஸஸ் எல்லாம் காலையில் வெறுவயத்தில் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து அயன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜூஸஸ் எல்லாம் வந்து நீங்கள் டே டைமில் குடிக்கிறத விட காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கும்போது உங்களோட அப்சார்ப்ஷன் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகுது. எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 80-90% அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டு எடுத்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு 50-60% தான் அப்சார்ப்ஷன் நடக்கும். அதுவுமே உங்களுக்கு அனிமிக்கில் வந்து நீங்கள் மெயினாக உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே விட்டமின் சி வந்து அதிகமாக எடுத்துக்கணும். விட்டமின் சி பாடியில் அதிகமாகும் போது தான் உங்களுக்கு வந்து அயன் கண்டென்ட் வந்து அப்சார்ப்ஷனே கிடைக்கும். நீங்கள் வெறும் அயன் கண்டென்ட் இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் இன்க்ரீஸ் ஆகாது. அதுவே நீங்கள் விட்டமின் சியும் எடுத்து அதையும் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். விட்டமின் சின்னு பார்க்கும்போது நமக்கு ஆரஞ்சு, லெமனு, சாத்துக்கொடி இந்த மாதிரி சிட்ரஸ் வெரைட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கும். அதோட நிறைய வெஜிடபிள்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டெய்லி கம்பல்சரி ஒன்றாவது நீங்கள் எடுத்துக்கணும். அதை ஒரு ஜூஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படிலாம் ஒரு ஃப்ரூட்டாவது சாப்பிடணும். டெய்லி கம்பல்சரியாக ஒரு விட்டமின் சி கூட ஒரு அயன் ஃபுட் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேகமாக வந்து உங்களோட ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து மார்னிங் டைமில் இந்த ஏபிசி ஜூஸ், இந்த நான் சொன்ன மீதி ஜூஸ்லாம் குடிச்சிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் இல்லைனா கொஞ்சம் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு லெமன் ஜூஸோ இல்லை சாத்துக்கொடி ஜூஸோ இல்லை ஆரஞ்சு ஜூஸோ இல்லை மிட் மார்னிங் அந்த டைமில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷனை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அயன் வந்து சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது விஷயம் நான் முதல் விஷயம் நான் சொன்னது விட்டமின் சி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கால்சியம். எந்த ஒரு கால்சியம் ரிச் ஃபுட்டை வந்து நீங்கள் அயன் கூட எடுத்தீங்கன்னா உங்களோட அப்சார்ப்ஷன் ரேட்டை அப்படியே குறைச்சிரும். அதாவது ஒரு மில்க் எடுக்கிறீங்க, மில்க் எடுத்துகிட்டு அது கூட ஒரு
அயன் ரிச் ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அயனை வந்து சுத்தமாகவே ஒரு ஜீரோ லெவல் அந்த மாதிரி உங்களோட அயனை வந்து அப்சார்ப் பண்ணவே விடாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ அயன் கண்டென்ட் சாப்பிட்டாலுமே உங்கள் பாடியில் வந்து அயன் இன்க்ரீஸே ஆகாது. ஸோ எப்பவுமே நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் அயன் ரிச் ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த கால்சியம் இருக்கிறத வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிடணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன்னா இப்போ மில்க் நீங்கள் குடிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜூஸஸ் எல்லாம் எடுத்துக்கூடாது. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஜூஸஸ் எடுத்துக்கூடாது. அது ஒரு தனி டைமில் தான் எடுத்துக்கணும், இது தனி டைமில் தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு இப்போ சில பேர் சொல்லுவாங்க நம்ம மில்க் உள்ள நல்ல டேட்ஸ் ஃபிக்லாம் போட்டு அரைச்சி குடிச்சா நல்லா அயன் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ஒரு ராங்கான கான்செப்ட். நீங்கள் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அயன் கண்டென்ட் இன்க்ரீஸே ஆகாது, உங்கள் பாடியில் கால்சியம் மட்டும்தான் வந்து அப்சர்ப்ஷன் ஆகும். ஸோ எப்பவுமே வந்து அதை கான்சியஸாக வச்சுட்டு ஒரு கீரை சாப்பிட்றீங்கன்னா அதில் அயன் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் தயிர் எடுக்கக்கூடாது. அதை ரெண்டு சேர்த்து எடுக்கும்போது அந்த கீரையில் இருக்கிற அயன் வந்து உங்களுக்கு உடம்புல போய் சேராது. ஸோ அந்த மாதிரி தயிர் மோர் சாப்பிடும்போது கீரை எடுக்கக்கூடாது, கீரை சாப்பிட்றீங்கன்னா தயிர் மோர் எடுக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா மார்னிங்கே வந்து பட்டர் மில்க் அந்த மாதிரி எடுத்துட்டு ஆஃப்டர்நூன் வந்து கீரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். வாரத்துக்கு ஒரு மூணு நாள் இல்லை நாலு நாளாவது கம்பல்சரி நிறைய கீரை எடுத்துங்க. டெய்லி கம்பல்சரியாக ரெண்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துங்க, வெஜிடபிள்ஸ் நிறையா நிறையா சாப்பிடுங்க. டெய்லி கம்பல்சரியாக ரெண்டு ஜூஸ், இந்த ஏபிசி ஜூஸும் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு காம்போ வச்சுட்டு அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது கூட நீங்கள் நிறையா வெஜிடபிள்ஸ் நல்ல டார்க் ரெட் டார்க் க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கங்க. அது கூட நட்ஸும் நிறையா சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் ஆயில் ஃபுட்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். மேக்ஸிமம் அயன் கண்டென்ட் அதிகமாகணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஆயிலி ஃப்ரைட் டீப் ஃப்ரைடு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் பாடியில் வந்து அயன் கண்டென்ட் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் இந்த காஃபி டீ கூல் ட்ரிங்க்ஸு ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. நல்ல நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கங்க. ப்ரோட்டீன் ரிச் டயட்டும் நீங்கள் கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நீங்கள் பாடி வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ஆகுது மசாஜ் எடுத்துக்கணும். ஸோ மசாஜ் எடுத்துக்கும் போது என்னாகும்னா உங்கள் பாடியில் நல்லா சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி அதனால் கூட உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் ரைஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களால் வீட்டில் மசாஜ் செய்ய முடியலன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட வந்து அபியங்கம் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ட்வைஸ் ஆகுது நீங்கள் எடுத்துங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே பாடியில் இம்ப்ரூவ்மெண்ட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி பாடியில் வந்து பிளட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், அந்த டயர்ட்னஸ் எல்லாம் நல்லாவே குறையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக யோகா கம்பல்சரியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஜென்ரலாகவே நமக்கு ஆர்பிசி சிக்ரீட் பண்ணுறக்கும், டபிள்யூபிசி பாடியில் சிக்ரீட் பண்ணுறக்கும், உள்ளுக்குள்ள ஹார்மோன் லெவலில் பேலன்ஸ் பண்ணுறக்கும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ ரெகுலராக வந்து நீங்கள் தெரப்பிட்டிக் யோகா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த சூரிய நமஸ்காரம் கூட நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதுவுமே வந்து நல்லாவே உங்களுக்கு ஆர்பிசி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ முத்ராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வருண முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கட்டு விரலும் உங்களோட சுண்டு விரலும் ஜாயின் பண்ணிட்டு மீதி மூணு ஃபிங்கர்ஸ் ஓப்பனில் இருக்கணும், ரெண்டு கையிலையும் வச்சுட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கங்க. டெய்லி ஒரு 20 minutes ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வருண முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் பாடி வந்து கூலிங்காகவும் வச்சுக்கும், ரெண்டாவது உங்களுக்கு பிளட் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி யோகாலாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நைட் ஸ்லீப் வந்து ரெகுலராக வந்து 10 o'clock நீங்கள் தூங்க போயிடணும், நைட் ஸ்லீப் வந்து டிஸ்டர்பன்ஸில் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பாடி நல்லா கூலிங்காக வச்சுட்டு மசாஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நைட் நல்லா ரெகுலராக தூங்கி எழுந்திரிச்சிங்க அப்படின்னாலே நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அனிமியாலேருந்து நீங்கள் சீக்கிரமாகவே வெளிவரலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.